ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான். உண்மையாகவே இந்த ட்ராமா பார்க்க பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினும் ஏதோ ஒரு பையனும் கிஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்க பையனோட ஃபேஸெல்லாம் நமக்கு காமிக்கல. ஆனால் இவன் என்னடனா அந்த பையனை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கா. பட் இவளுக்கு கூட ஃபேஸ் எல்லாம் கிளியராக ஞாபகம் இல்லை. ஏன்னா இவ ரொம்ப குடிச்சிருக்கா போல. ஸோ அதனால எதிரில் நிற்கிறது யார் என்னன்றது கூட தெரியல. அந்த பையன் பார்த்தா அவள் கையில் வந்துட்டு ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்காக கையில் பேண்டேஜ்லாம் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. இவள் அப்படியே பெட்லேருந்து உருண்டு வந்து கீழே விழுறா. பார்த்தா இது எல்லாமே கனவு போல. ஆனால் இவளால் நம்பவே முடியல. எப்படிரா கனவு கூட எல்லாமே ரியலாக இருக்கே, எதுவும் ரியலாக நடந்த மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஆனால் கனவு கூட சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் எதிர்ச்சி அவளோட கையில் பார்க்குறா. பார்த்தா அந்த பேண்டேஜ் இருக்கு இல்லையா, நேற்று கூட அந்த பையன் ஒட்டி விட்டுருப்பானே அந்த பேண்டேஜ் இவள் கையில் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவு கிடையாது, எல்லாமே ரியலாக நடந்திருக்குன்றதே இவளுக்கு புரிய வருது. அடுத்த நிமிஷத்துக்கு கத்ரா பாருங்க எவன்டாவது என்ன கிஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வீடே அதிர்றத லாங் ஷாட்ல நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இதை வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டா போல. அவள் அதை கேட்டுட்டு செம்ம குஷியாகி ஏ உண்மையாவா சொல்றேன்ற மாதிரி கேட்க இவ டென்ஷன் ஆகி கத்துவான்னு பார்த்தா இவளும் வைக்கப்பட்டுக்கிட்டே ஆமான்ற மாதிரி மண்டையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் சரி உன்னை யார் கிஸ் பண்ணாதுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது அதுதான் எனக்கு தெரியல, ஏன்னா நேற்று நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன்ல, ஸோ ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டேன், அதனால எனக்கு யாருன்றது ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது கவலையை விடு, அதான் நான் இருக்கேன்ல, நான் கண்டுபிடிக்க உனக்கு ஐடியா தரேன், இதுக்கப்புறம் அதை நீ கண்டுபிடிக்கணும். இனிமே நம்ம தான் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு முதல்ல நேற்று அந்த பார்ட்டியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே யாரெல்லாம் உன்கிட்ட பேசுனா, யாரெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக உன்கிட்ட பேசுனான்றதுலாம் எனக்கு சொல்லுன்ற மாதிரி கேட்கவும் இவ்வளோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு இவளுடைய கம்பெனியில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கும் போல. ஏன்னா இவள் வேலை பார்க்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் கம்பெனி. ஸோ அதில் வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு கேமை லான்ச் பண்ணுறதுனால நேற்று பார்ட்டி மாதிரி கொண்டாடிருப்பாங்க போல். அதுக்காக தான் இவளுமே போயிருக்கா. அங்கே ஃபஸ்ட்டு இவள் இன்ட்ரோ கொடுக்கறது யாருன்னு சொல்லி பார்த்தா இவளுடைய பாஸ் தான். ஆனால் பாஸ் வந்துட்டு சரியான சிடுமூஞ்சான், யார்கிட்டையுமே பேசவே மாட்டானா, அவன் பேசும்போதே எல்லாரையும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் பேசுவானா. ஸோ அதனாலே ஆஃபீஸில் பார்த்தா எல்லாரும் சேர்ந்துட்டு பாஸ்க்கு வந்து ஒரு பட்டப்பேரே வச்சிருக்காங்க, மிஸ்டர் ஸ்டேர்ன்ற மாதிரி. ஏன்னா யாரை பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே பேசுவானா, இவளை பார்க்கும்போது கூட முறைச்சிக்கிட்டு மட்டும்தான் பேசுவானா. இவளுக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும், பத்தடி லைட்டாக கொஞ்சம் எப்பயுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் இதை கேட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்போ பாஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, ரிஜெக்ட் பண்ணு. சரி அடுத்து ரெண்டாவது யாருன்ற மாதிரி கேட்கும்போது இவர் ரெண்டாவதா யாரை சொல்கிறானா, ஏதோ ஒரு இன்டர்ன் பையனா. அந்த பையன் இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் போல். ஸோ அந்த பையன் என்னடனா அந்த பார்ட்டியில் வந்துட்டு இவக்கிட்ட ரொம்ப அக்கறையாக அவளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து இது வேணுமா சாப்பிடுங்க அது வேணுமா சாப்பிடுங்கன்ற மாதிரி அவளை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான். இதெல்லாம் இப்போ சொல்லவும் ஃப்ரெண்டு கேட்குறா, மேபி ஒரு வேளை இந்த பையனாக இருப்பானா, உனக்கு எதுவும் டவுட் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது சேச்சே அவன் சின்ன பையன், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய இன்டர்ன் பாஸே நான் தான், அதனால் அவன் என்கிட்ட இருந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவனும் ரிஜெக்ட்டு. சரி மூணாவதா யாருன்ற மாதிரி கேட்கும்போது அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ஐடலாம், ஆக்சுவலாக இவங்களுடைய கேமிங் கம்பெனிக்கோ இந்த ஐடலுக்கோ என்ன சம்மந்தம்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட கம்பெனியில் வந்துட்டு இந்த லவ் சம்மந்தமான கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து அதிகமாக டெவலப் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த கேமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு நடிக்க வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா இவன். ஆனால் இவன் அந்தளவுக்கு ஃபேமஸான ஆக்டர்லாம் இல்லை. ஸோ இவன் வந்து இவங்க கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்டில் இருக்க ஒரு ஆக்டர் தான். அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்ததுமே இப்போ பார்ட்டியில் பார்த்தா நேராக பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு இவளே ஒரு மாதிரி ஷாக்காகி போய் தான் நின்றுட்டுருக்கா. அவனும் பொக்கே இவக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மாதிரி இவளையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. ஃப்ரெண்டு இப்போ குறுக்கில் வரா, அப்போது இவன் தானா கன்ஃபார்ம் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஐடல் உன்கிட்ட வந்து டைரெக்டாக பொக்கே கொடுக்குறானா, கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது மண்ணாங்கட்டி அவனுடைய கம்பெனி எங்கள் கம்பெனி கூட கொலாபரேட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் நடிக்க போகிற கிரேமோட ப்ராஜெக்டில் நான் தான் அங்கே பிளானரே. ஸோ அதனால தான் என்ன காக்கா பிடிக்கிறதுக்காக அவன் கம்பெனி சார்பாக எடுத்துகிட்டு வந்து அந்த பொக்கையை என்கிட்ட கொடுத்தான்ற மாதிரி சொல்ல, அப்போது இவனும் இல்லைனா வேறு யாராக தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டே குழம்புறா. எனக்கு என்னவோ இவங்க மூணு பேர் மேலே தான் டவுட்டாக இருக்குது, கண்டிப்பாக இவங்க மூணு பேரில் தான் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் இவங்க மூணு பேரில் யாராக இருப்பான்றத நீயே கண்டுபிடிச்சிடுன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினும் சரி ஓகே இதை விட்டால் வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு அழகாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கம்பெனிக்கு ரெடியாகி கிளம்பி போகிறா. ஆனால் அப்படி போகும்போது தான் ஃப்ரெண்டு உடனே ஸ்டாப் பண்ணுறா, ஏ ஒரு நிமிஷம் இரு, அந்த பார்ட்டியில் நீ சொன்னது அழகாக இருந்த மூணு பசங்களை மட்டும்தான், ஆனால் அதையும் தவிர்த்து உன் டீமில் தான் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க யாராச்சும் இருந்தால் என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அதில் பார்த்தா கொஞ்சம் வயசானவங்க ஒரு சொட்டத்தாலையும் ஒரு குண்டன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, இவளுக்கு அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது, ஐயோ அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வரா. அதுவும் வரும்போதே வேண்டிட்டு தான் வரா, கண்டிப்பாக என்னை கிஸ் பண்ணது இவங்களில் யாராக இருந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இப்போ உள்ளே வந்ததுமே பாஸ்னு ஒருத்தனை இன்ட்ரோ கொடுத்துருப்பா இல்லையா, அவன் பார்த்தா நீ ஒரு நிமிஷம் எருவும் குவான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறான். இவளும் போகிறா.
உள்ள போனதுமே அவன் என்னடா நான் உட்காந்துட்டு இருக்க சேர்ல இவ்வளவு உட்கார வச்சுட்டு அப்படியே கிட்ட க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி வரா, இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்குது. மேபி ஒருவேளை நேத்திக்கு கிஸ் பண்ணதும் பாஸா தான் இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடிச்சா எழுந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ் பார்த்தா உடனே அவளை எழுப்பி விட்டுட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இப்ப எதுக்கு இவனா வந்து உட்கார சொன்னா, இவனா எழுப்பி விட்டானே என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது பாஸ் என்னடா கொஞ்சம் அங்க இருக்க சிஸ்டம் பாருன்ற மாதிரி சொல்றான். அதுல பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ற மாதிரி இவங்க போனால அதே மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்தா இவ கேமுக்காக ஏதோ ஒன்று டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா போல. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் இவன் இதை பண்ணிருக்கான் போல. அப்பதான் சொல்லிட்டு இருக்கான், நான் உனக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ ஒரு கேமுக்கு பிளான் பண்ணும்போதும் சரி இல்ல அதோட போஸ்டர் கிரியேட் பண்ணும்போதும் சரி முதல்ல நீ அதுல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அப்பதான் உனக்கு அதோட மீனிங் என்னன்றதுலாம் புரியும். இப்போ நீ பண்ணி வச்சிருக்க இதுல எந்த விதமான ஃபீலிங்ஸுமே எனக்கு தெரியல, ஹீரோக்கு எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இருக்க மாதிரியும் எனக்கு புரியல. ஸோ எதுவா இருந்தாலும் முதல்ல நீ அதை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு அதை பண்ணு, அப்பதான் அந்த கேமுக்குள்ள ஒரு உயிர் இருக்க மாதிரி விளையாடுறவங்களுக்கும் ஃபீல் ஆகும்ன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ அதை கேட்டுட்டு ஓகே பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பவும் பாஸ் பார்த்தா சரி என்னதான் நீ இதுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாலும் உன்னோட இந்த கேமிங் பிளான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த கேம் அப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். இவளுக்கு செம்ம குஷியாயிருது. ஆனா அப்ப கூட எதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் என்னடா அவளை கிஸ் பண்ற மாதிரி வந்திருப்பான் இல்லையா, சோ அதை நினைச்சு இவ அப்படியே இன்னும் பல காட்டு நின்னுட்டு இருக்க இவன் பாத்துட்டான், இப்ப எதுக்கு நீ பல காட்டுற, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ எதை நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது உடனே கேக்குறா, இல்ல பாஸ் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், என் கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கான்ற மாதிரி கேக்குறா. இவனும் என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே மறுபடியும் அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்தவன் கொஞ்சம் லைட்டா அப்படிக்கா தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஃபைல எடுத்துட்டு சொல்லணும் தான், நான் இப்ப சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த கேமுக்கான பிளான நான் மீட்டிங் போறதுக்குள்ள ரெடி பண்ணி எடுத்துருவான்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டான். இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு அடுத்து பார்த்தா இவங்க சொன்ன மாதிரி அந்த மீட்டிங் தான் நடக்குது. அதுல வந்துட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க, இவங்க தான் வந்து அந்த கேம் அப்ரூவே பண்ணும் போல. ஆனா அவங்க என்னடா இவ பண்ணிருக்க அந்த கேமிங்கான பிளான பாத்துட்டு இது நல்லாவே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அடுத்து ஹீரோயினை பார்த்து தான் கேட்குறாங்க, நீ முன்ன பின்னா யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா இல்லை அட்லீஸ்ட் டேட்டாச்சும் பண்ணியிருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது இவ இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் எப்படி நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லவ் கேமிங் கம்பெனி, ஸோ உனக்கு யாரையுமே டேட் பண்ண லவ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அப்புறம் எப்படி ஒன்னால ஒரு லவ் கேமை பக்காவா பிளான் பண்ணி டெவலப் பண்ண முடியும், இப்படி முன்ன பின்னா லவ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பொண்ணை எப்படி நீங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல பிளானரா போட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சேர்த்து பொதுவா கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சுன்னு மூஞ்சு மேலே ஊத்தாத குறையா பேச. ஹீரோயின் பாவம் பயங்கரமா ஃபீல் பண்றா, அங்க இருக்க எல்லாருமே அவளுடைய ப்ராஜெக்ட் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி எதுவுமே பேசாம அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் பாஸ் இருக்காரு இல்லையா, அவன் மட்டும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசுறான். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது முட்டாள்தனமா இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும்தான் கிரைம் கேம் எல்லாம் டெவலப் பண்ணி நாவல்ஸ் எழுதணுமா, அதே மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இது போல ஃபேண்டசி டிராமாவெல்லாம் உருவாக்கணுமா என்னன்ற மாதிரி கேட்டு ஹீரோ பதிலுக்கு அவங்கள திருப்பி திட்டவோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரி சரி மீட்டிங்க அப்புறமா போஸ்ட்மான் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அப்பாவையா பாச பார்த்து ரொம்ப சாரி பாஸ்ன்ற மாதிரி சொல்றா. ஆனா இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான், இங்க பாரு உனக்கு உன்னுடைய ஒர்க் மேல போக்கஸே இல்ல, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமும் நீ பண்ண போற ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் தப்பு எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், உன்னை இந்த வேலையை விட்டு அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா இவளை திட்டி விட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவன் அவன் திட்டத்திலேயே முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா நம்மள கிஸ் பண்ணது இவனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்து வந்ததுமே ஃப்ரெண்டுக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இப்போ நான் அந்த பாஸ் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு தெரியுமா, கரெக்டா தாண்டி பேர் வச்சிருக்காங்க எல்லாரும் எங்க ஆபீஸ்ல அவனுக்கு மிஸ்டர் ஸ்டார்ன்னு, முறைச்சு பார்க்கும் போதே எனக்கெல்லாம் பயமா இருக்கு, கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஃப்ரெண்டும் அதுக்கு ரிப்ளை பண்றான், நீ டெஸ்ட் பண்ணாமலே எப்படி நீ ஏன் சொல்லுவ, ஜஸ்ட் அவங்க பேசுறத மட்டும் வச்செல்லாம் எதுவுமே முடிவு பண்ண முடியாதுல்ல, சோ நீ ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி பாரு அதை வச்சு கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா பாஸ் வரா. இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல, சரி இதுதான் நல்ல சான்ஸ், இதையாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கையில வந்துட்டு ஒரு கப்ல காஃபி தான் வச்சிருந்திருப்பா போல, அதை வந்துட்டு சூடா இருந்திருக்கும் போல. சோ உடனே இப்ப பாஸ் கிட்ட வந்துட்டு பாஸ் பாஸ் கப் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் எனக்காக வாங்கிக்கோங்களேன்ற மாதிரி சொல்ல, அவன் மதிக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், என்ன ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவ எதையோ யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுறா தெரியாம அந்த காஃபியை பார்த்து அவளுடைய கையிலேயே ஊத்திக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி தெரியுது, செம்மையா கத்துறா அப்படியே வழியில நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா. பாஸ் எல்லாம் பாத்துட்டு கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். இவளும் பாக்குறாடா பாவி சரியான கல் நெஞ்ச காரனா இருக்கானே, கொஞ்சமாச்சு கரையறானா பாரு, வழியில கத்திட்டு இருக்கேன்ற மாதிரி இவ வழியில மறுபடியும் புலம்பிட்டு இருக்கும் போதே போன பாஸ் என்னடனா கையில ஒரு பெரிய பெட்டியோட வரா, பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் போல. சோ அதை எடுத்து வந்து அவளுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு அப்பதான் மறுபடியும் ஹார்ட் பீட் எல்லாம் ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிக்குது. மேபி ஒருவேளை அப்ப உண்மையாவே இவர் தானா, இவர் தான் நம்மள கிஸ் பண்ணதான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவ டைரக்டா பாஸ் கிட்டேயே கேட்டுடுறா, நேத்து நைட்டு நமக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சா,
உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அது உனக்கு இப்போதான் ஞாபகம் வருதா? நீ முன்னாடியே என் கிட்ட கேட்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போதான் என் கிட்ட கேட்குற. இன்னைக்கு ஈவினிங் என் கூட நீ சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வாங்க வச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதை கேட்ட உடனே கன்ஃபார்மே பண்ணிட்டா, அப்போ கண்டிப்பாக பாஸ் தான் போல, அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இன்டைரக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவ ரொம்ப குஷியாக நின்றுட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பையன் வேறு யாரும் கிடையாது, இவன் பேர் வந்துட்டு ஹீரங், ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இவன். அந்த பொண்ணு வந்துட்டு இவனை ரொம்ப லவ் பண்ணுறா போல, ஸோ அதனால நீ என்னை ஏற்றுக்கோன்ற மாதிரி கேட்க இவனுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐயோ, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சாத குறையாக பேசிகிட்டு இருக்கான். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பார்த்தா ஹீரோயினும் அவளுடைய பாஸும் வந்திருக்காங்க. உள்ளே வரும்போதே அங்கே பார்த்தா நிறைய பொம்மை வந்துட்டு அடுக்கி வச்சிருக்கு, அது கூட ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பொம்மை வந்துட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, ஸோ வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா, ஆனால் அது கிடைக்கவே இல்லை போல. ஸோ இங்கே அதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கர ஆசையாக இருக்குது, இது எனக்கு கிடைக்குமா, இதை நான் வாங்கிக்கலாமான்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்டே கேட்கும்போது அவங்களும் சாரி மேம், இதை நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, இதை நாங்கள் எங்கள் ஷாப்போட ப்ரொமோஷனுக்காக வச்சுருக்கோம். இங்கே வர கப்பல்ஸில் யாரோட ஹார்ட் பீட் 120 தாண்டி அதிகமாக போகுதோ அவங்களுக்கு நாங்கள் இதை ப்ரெசென்ட்டாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா கூட வந்திருக்கிறது தான் பாஸ் ஆச்சு, அவங்ககிட்ட போய் என்னத்து கேட்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வேணாங்க ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நைஸாக போய் உட்காரும்போது பாஸ் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்ற மாதிரி சொல்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படியே ரொம்ப ஸ்டைலாக நடந்துக்கிட்ட வந்தவன் அந்த ஹார்ட் பீட் செக் பண்ணுற வாட்ச் இருக்கும் இல்லையா, அதை அவன் கையில் கட்டி விட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். இவளுக்கு தான் சும்மாவே அவன் பக்கத்தில் வந்தாலே ஹார்ட் பீட் எகுருமே. ஸோ இப்போ 120 என்னடா 140 தாண்டி போயிட்டு இருக்கு. உடனே ஹீரோ அப்போ தான் ஸ்டாப் பண்ணுறான். பார்த்தீங்களா, இப்போ அவளுடைய ஹார்ட் பீட் 140 போயிடுச்சு, இது போதும்ல, அவளுக்கு அந்த பொம்மையை கிஃப்டாக கொடுங்கன்ற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக கொடுக்கலாம் சார், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார், நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதை நாங்கள் அந்த வாலில் பிளேஸ் பண்ணுவோம், அதுதான்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிற லேடி பார்த்துட்டு சார் கொஞ்சம் கிட்ட வந்து நிலுங்கன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே கிட்ட வந்து நிற்கிறாங்க. கொஞ்சமாச்சு ரொமான்டிக்காக போஸ்ட் கொடுக்கலாமேன்ற மாதிரி கேட்கவும் ரொமான்டிக் தானே, அது எங்கேருந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அவளை கிட்ட எழுத்து பிடிச்சி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அந்த வால்லையும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக ஹீரோயினுக்கு அந்த பொம்மையும் கிஃப்டாக கிடச்சிருச்சு, அவளுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா நம்ம மேலே ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் பாஸ் நமக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேயே தெரியுது நேற்று நைட்டு நம்மளை கிஸ் பண்ணது கண்டிப்பாக இவராக தான் இருக்கும், அது அவரே வாய் திறந்து சொல்லட்டோன்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் பாஸும் வந்துட்டு ஆக்சுவலாக நேற்று நைட்டு என்ன தெரியுமா நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே பார்த்தா ஹே டிங் டிங்ன்ற மாதிரி ஒரு சவுண்டு, யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பையனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்களே ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் தான் ஹீரோயினை பார்த்தோன்னே கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ ஹீரோயினை அவனை பார்த்தோன்னே நீ என்னடா இங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட போய் பேசுறதுக்காண்டி போனான். அவன் என்னடானா உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப நாளாக உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த பையன் கூட ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு சம்மகாண்டாக அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பார்த்தா புரிஞ்சு போச்சு இவன் அந்த பொண்ணை கலட்டி விடுறதுக்காண்டி தான் இதை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவளும் கொஞ்சம் கூட அசர்லையே அவன் கூட சேர்ந்து அப்படியே ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் கூட எனக்கு மட்டும்தான் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்க அந்த பொண்ணு பயங்கர காண்டாயிட்றா. என்னை ஏமாத்திட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தா கோச்சிக்கிட்ட அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. அதுக்கப்புறம் தான் இவனும் ஏய் ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ மட்டும் இல்லை நான் அவன் என்ன பேசிய சாவடிச்சுப்பான்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ எத்தனை தடவைடா இப்படி சாவடிப்பேன், தயவு செஞ்சு இப்போவே இங்கேருந்து கிளம்பி போயிடு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒருத்தர் கூட வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லவும் இவன் திரும்பி பாஸை பார்த்துட்டான். உடனே அவன் கிட்ட வர்றான், அதான் பார்த்தீங்கல்ல அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தானே சொன்னான், நீங்கள் என்ன இன்ன வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, எதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ்க்காக வந்தீங்களா என்னன்ற மாதிரி கேட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கவும் மண்டமலே ஒரு அட்டி ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு வந்து என்னடா பேசிட்டு இருக்க, அவர் என்னுடைய பாஸு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கோம், முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக எப்படியோ அவன் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து பாஸ் சாரி பாஸ் நடந்ததுக்கெலாம் சாரி, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். இப்போ சொல்லுங்கள் நேற்று நைட்டு அப்படி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை எடுத்து கொடுக்குறான். இன்னும் ஒரு வேளை வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானான்ற மாதிரி பார்க்கும்போது அதை தான் அங்கே எல்லாருமே வீடியோ எடுத்தாங்களே, அப்புறம் என்னன்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல இவன் என்னத்தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து பார்க்குறா. ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா நேற்று தான் இவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாள், ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த இடத்துல பயங்கரமாக அலப்பறலாம் பண்ணிட்டு இருந்திருப்பா, யாராலையுமே இவ்வளோ கண்ட்ரோலே பண்ண முடியல.
எல்லாருமே இவ்வளவு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா இவ எங்க அசர்ற மாதிரியே இல்ல. அவ பாட்டுக்கு எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அப்புறம் எப்படியாச்சும் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லிட்டு பாஸ் தான் வந்து அவகிட்ட இருந்து முதல்ல அந்த ட்ரிங்க் பாட்டில வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது இவ என்ன பண்ணிடுறா, அப்படியே பாஸோட சட்டையை பார்த்தா மொத்தமா கிழிச்சு விட்டுட்டா. சோ இதுதான் வந்து நேத்து நடந்திருக்கு போல, அதனாலதான் அது எல்லாருமே வந்து வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு என்ன உண்மையா நடந்திருக்குன்றதே புரியுது. சோ ஒரு மாதிரி பயங்கர எம்பாரசிங்கா ஃபீல் பண்றா பாஸும். பாத்துட்டியா, இதுதான் நேத்து நடந்துச்சு, இப்போவாச்சும் உனக்கு இது ஞாபகம் வந்துச்சா இல்லையான்ற மாதிரி கேட்கும் போது, ஐயோ இதனாலதான் இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ் வரும்போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்களா, நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எப்படி நான் எல்லாரும் மூஞ்சிலையும் முழிப்பேன்ற மாதிரி ஃபீல் பண்றா பாசம். சரி, நீ இதெல்லாம் நினைச்ச ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நேற்று நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமே உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் மட்டும் வெய். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இது போல ட்ரிங்க் பண்றதுக்குலாம் நீ போயிடவே போயிடாத தாயேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் இவனுமே அவன் கழுத்தில் பேண்டேஜ் ஒட்டிருக்கிறத பார்த்துட்டு பாஸ் அப்போ அந்த பேண்டேஜ்ன்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா அவளுடைய கையிலுமே அதே மாடலில் தானே பேண்டேஜ் ஒட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவள் டவுட்டில் கேட்குறா பாஸும். அது ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு நீ பண்ண கலவரத்தினால எனக்கு லைட்டாக கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தவங்க தான் எனக்கு பேண்டேஜ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ வேற யாரோ தான் கொடுத்துருக்காங்க போல. ஸோ கண்டிப்பாக நம்மளை கிஸ் பண்ணது பாஸ் இல்லைன்னு சொல்லி இவள் இப்போ கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சிட்றா. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வரா. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே ஒர்க்கில் கவனம் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் திடு வாங்கிட்டு இருக்காள். ஸோ இப்போயாச்சும் நம்மளுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டிங் டிங்னு சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு குரல். இவளும் பார்க்குறா, என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது ஆலையை காணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது தான் அங்கே பார்த்தா அந்த ஐடில் பையன் இருக்கான் இல்லையா, அவன் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாம மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான். இவளும் கிட்ட வந்து நீங்களா மூச்சு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது உங்களை பார்க்கதான்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு அதை கேட்டதுமே லைட்டா உள்ளுக்குல அப்படியே பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்க்கவா, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது பின்ன நீயா என்ன காண்டாக்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ தான் என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லையே, நேற்று நைட்டு நடந்ததுலாம் உனக்கு ஞாபகமே இல்லையான்ற மாதிரி கேட்கறான். ஸோ இவன் வந்துட்டு அப்பனா கண்டிப்பா இவன் தான் போலன்னு சொல்லிட்டு லைட்டா மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கேற்ற மாதிரி இவனும் சரி ஓகே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்து பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோன் கிட்டயும் தான் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு இதை கேட்டதுமே எனக்கும் அப்படிதான் தோணுது, ஏன் ஐடலா இருந்தா அவங்க நார்மலான பர்சனெல்லாம் டேட் பண்ணக்கூடாதா, கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரங் பாக்குறான் யாரு அவெல்லாம் ஐடலா, அவனை நாலு தெருவு தாண்டி போனா யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது நீ வாய மூடு, என்னதான் இப்போ அவன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் அவனும் ஒரு ஐடல் தானே, அது மட்டும் இல்லாம அவன் இப்ப வர ஃபீல்டுல இருக்கான். சோ எனக்காச்சும் ஒரு நாள் அவன் ஃபேமஸான ஐடலா அவன் அப்ப இருக்கடா உனக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டை ஹீரங்க திட்டி விட்டுட்டு ஒரு நிகிரோன் கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதோட அவன் தான் சொன்னான்ல நேற்று நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கூட உன்கிட்ட கேட்டானே, அப்போ கண்டிப்பா அது அதுவா தான் இருக்கும். சோ நீ அவன் கிட்ட பேசி அது என்னன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி இவ்வளவு ஊசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அடுத்த நாள் பார்த்தா ஆபீஸ் கிளம்பி வரா. அப்பதான் அந்த ஐடல் பையன் இருக்கான் இல்லையா அவகிட்ட இருந்து இவளுக்கு வீடியோ கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறா. அவன் உடனே நான் அனுப்பின கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கறான். இவ அப்பதான் வந்து டேபிள் மேல கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறதே பாக்குறா. ஓ இதுவா, இது நீங்க அனுப்பின கிஃப்ட் தானான்ற மாதிரி கேட்கும் போது ஆமா ஓபன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு ஓபன் பண்ணி பாக்குறா, என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த நெக் மசாஜர் இருக்கும் இல்லையா அதுதான் இருக்கு. நீ எப்ப பாரு சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கல, சோ உனக்கு கழுத்து வலிலாம் இருக்கும், அதனால நீ இதை யூஸ் பண்ணு, கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். இவனும் கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் என்ன பண்றான், சரி இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு மூவிக்கு போலாம், நீ என் கூட வான்ற மாதிரி சொல்ல. நானா, ஏன் கூட நீங்க மூவி பாக்கணுமான்ற மாதிரி கேக்குறா. ஆமா, ஏன் போனா என்ன தப்பு, நீ வான்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தா ரெண்டு பேருமே வந்து தியேட்டர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்டா கார்னர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறா, கண்டிப்பா இவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல போறான் போல, அது மட்டும் இல்லாம நம்மள கிஸ் பண்றதுக்காக தான் இப்படி கார்னர் சீட்லாம் புக் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஏதோ ஒரு இமேஜினேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவன் உடனே திரும்பி, சாரிங்க நான் என்னதான் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஐடல் இல்லைனாலும் கண்டிப்பா எனக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி கார்னர் சீட்டை புக் பண்ணிருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையா பார்த்தா அந்த தியேட்டர்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. இவ்வளவு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவன் என்னடா மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே இவளை கிஸ் பண்ற மாதிரி தான் கிட்ட வரா. இவளுக்கு அப்பவும் கூட ஹார்ட் பீட் எல்லாம் பார்த்தா பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. உடனே இமேஜினே பண்ண ஆரம்பிச்சிடுறா, நேத்திக்கு வந்துட்டு நம்மள அந்த பார்ட்டில கிஸ் பண்ணது இவன் தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போக இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.